ஹாய், அஸ்லாம் வலைக்கம். நான் உங்கள் பர்வீன். இந்த வீடியோவில் கம்மா மீன் வந்துட்டு எப்படி குழம்பு வைக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே அன்னை வந்து க்ளீன் பண்ணியே மீன் வாங்கி கொடுத்துட்டாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே கம்மா மீன் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிலருக்கு வந்துட்டு அலர்ஜி மாதிரி வர்றது, அரிப்பு வர்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கே அந்த மாதிரி இருக்குது. சாம்க்கும் சரி பையனுக்கும் சரி கம்மா மீன் சாப்பிட்ட உடனே கையிலெல்லாம் பொறி பொறியாக வர்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். இது வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது, ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அன்னை வாங்கிட்டு வந்த மீன் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்றனால இன்றைக்கி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. க்ளீன் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்றனால நான் முதல் மசாலா தடவி நான் ஊற வச்சுட்டேன், லாஸ்ட்டாக பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழம்புமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. யாருக்கெல்லாம் கம்மா மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, கருகப்பில்லை, மல்லி புதினாலாம் தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. மீன் குழம்புல பொதுவாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணி வெந்தயம், பெருஞ்சோம்பு போட்டுக்கோங்க. நான் பெருஞ்சோம்பு மசாலாலாம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அப்படின்றனால போடலை. இதில் வந்துட்டு நீங்கள் வெந்தயம், பெருஞ்சோம்பு, நாலஞ்சு வெள்ளைப்பூடு போட்டு நல்லா தாளித்து விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பும் ரொம்ப மணமாக இருக்கும், வாயுவுக்கும் ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிடணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. புளி அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா தக்காளியை கம்மி பண்ணிடுங்க. பொதுவாகவே தக்காளியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் கூட்டிக்கலாம். மசாலா வந்துட்டு அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா தான். மசாலாவில் என்னென்னலாம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. மசாலா தீரப்போது நான் கண்டிப்பாக கறி மசாலாவும் சரி மீன் மசாலாவும் சரி கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். மசாலாக்குள்ளே என்ன கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, வசம்பு வந்து அம்மா போட்டு வச்சுருக்காங்க. மசாலாவில் எப்போவுமே வந்துட்டு அதில் வசம்பு வந்து அம்மா போட்டே கொடுத்துருவாங்க, அப்போ தான் அதில் வந்துட்டு வண்டு எதுவும் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக மசாலாவை வந்து நான் வதக்கும் போதே, அதாவது நம்ம தாளிக்கும் போதே மசாலா போட்டு அதில் நான் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவேன், அப்போ தான் மசாலா வாடெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிட்டு வந்துட்டு புளி தண்ணியை நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு அந்த மசாலா வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ காமன் நேரம் நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுறலாம். மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு காமன் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கொதிச்சிடும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக குழம்பை வந்து நம்ம இறக்க போகிற நேரத்தில் தான் நம்ம மீன் போடணும். மீன் முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா மீன் வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிடும். இறக்க போகிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மீன் போட்டிங்க அப்படின்னாலே சரியாயிடும். ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம சோறு வந்துட்டு வடிக்க போகிறோம். சோறு, மீன், அதுக்கப்புறம் வந்துட்டு பொரிச்ச மீன், இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷல். இப்போ வந்து மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து மீன் எடுத்து போடுறேன், ஏன்னா நம்ம இறக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் காய் சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காயெலாம் போட்டோம் அப்படின்னா குழம்பு இன்னுமே நல்லா நமக்கு வந்துட்டு கெட்டித்தன்மை கொடுக்கும். எனக்கு வந்துட்டு காயெலாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால நான் மீன் மட்டும் போட்டிருக்கேன். இதையும் நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம மீன் பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி வச்சுருக்கோம். பொதுவாகவே மசாலா தடவி ஒரு காமன் நேரமாவது ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா மசாலா ஊட்டி டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனது ஒவ்வொன்றா நம்ம மீனை போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இதில் கண்டிப்பாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு நீங்கள் அந்த மசாலா தடவி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டாக செம்மையாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு மீன் மசாலாவாக இருந்தாலும் சரி சிக்கன் போடுறதா இருந்தாலும் சரி இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம். அப்படி சேர்த்துக்கும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்றனால தான் வீடியோ போட முடியல. ஏன் தொடர்ந்து வீடியோ போட மாட்டேங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம எஸ்தட்டிக் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றனால அதில் கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்குது அப்படின்றனால தான் நான் என்னால் வீடியோ போட முடியலை. அந்த ஒர்க் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துவா பண்ணுங்கள். பெரிய முயற்சி எடுத்து தான் நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலேயே அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் துவா பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கம்.